விசாரணையின் போது தனது தந்தையை அவமானப்படுத்திய போலீசார் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மகள் தொடர் போராட்டம் நடத்திய சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் நடந்துள்ளது. போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன? விசாரணைக்கு சென்ற தந்தையை போலீசார் அவமானப்படுத்தியதாக மகளே போராட்டம் செய்த காட்சிகள் தான் இவை. போலீசார் அத்துமீறலில் ஈடுபட்டது உண்மையா? தென்காசி மாவட்டம் செங்கோட்டை புளியரை தாட்கோ நகரை சேர்ந்தவர் 60 வயதான பிரான்சிஸ் அந்தோனி கடந்த 20ஆம் தேதி மாலை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் 20 கிலோ ரேஷன் அரிசி எடுத்துக்கொண்டு புளியரை செக்போஸ்ட் அருகே வந்துள்ளார். அப்போது அவரை நிறுத்திய உதவி ஆய்வாளர் முருகேசன் மற்றும் காவலர் மஜித் ஆகியோர் அரிசி எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது என்று விசாரித்துள்ளனர். ரேஷன் கடையிலிருந்து அரிசி வாங்கி வருவதாக அந்தோனி கூறியுள்ளார். ஆனால் அரிசி கடத்தலாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்ட போலீசார் அந்தோனியிடம் தொடர்ந்து விசாரித்தனர். போலீசார் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டதால் ஆத்திரமடைந்த அந்தோனி போலீசார் தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்தோனியை புளியரை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். விசாரணையின் போது போலீசார் தன்னை தாக்கியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதை கேள்விப்பட்ட அந்தோனியின் 28 வயது மகள் அபிதா தன் தந்தையை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செங்கோட்டை மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். அத்துடன் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியின் மீது ஏறிய அவர் தந்தையை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை கீழே இறங்க மாட்டேன் என்றும் போராட்டம் நடத்தியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் தீயணைப்பு படையினரும் அபிதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்க சொல்லியுள்ளனர். தண்ணீர் தொட்டியின் மீது ஏறக்கூடிய பாதையை அபிதாவின் உறவினர்கள் மறித்துக் கொண்டதால் தண்ணீர் தொட்டியின் மீது இருந்த அபிதாவை மீட்பதில் சிக்கல் நீடித்தது. நள்ளிரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்ட அபிதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அந்தோனி மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது வழக்கு பதிவு செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டார். அந்தோனியை தாக்கிய உதவி ஆய்வாளர் முருகேசன் மற்றும் காவலர் மஜித் மீது தாக்குதல் நடத்துவது அத்துமீறுவது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் வியாபாரி முருகேசனை போலீசார் தாக்கிக் கொன்ற வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் போலீசார் அத்துமீறிய இந்த சம்பவத்தால் தென்காசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் கண்மூடித்தனமாக